ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சக்தி. இது மகாசக்தி எம்எஸ் யூடியூப் சேனல். நம்மளோட வீடியோட லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி நல்லா இருக்கேன்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு மகாசக்திங்கிற பேர் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள் ஐக்கான வரும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா அது புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை மக்களே, இந்த மாதம் கொஞ்சம் சம்பளம் இருந்துச்சு, சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சம் போயிட்டு பெட்டும் கட்டிலும் வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, ரொம்ப பழசாயிருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு பெட்டும் கட்டிலும் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். பார்த்தா காசு கம்மியாக இருந்தனால கட்டிலும் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு, பெட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற காசுக்கு கொடுத்துட்டு பெட்டு பஜாஜ் இஎம்ஐயில் இது இருந்துச்சு, பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் போட்டு விட்டாச்சு. இது வந்து மொத்தம் வந்து 25 ரூபா சொன்னாங்க, அப்படி இப்படின்னு பேசி குறைச்சி ஒரு 19 ரூபாய்க்கு கொண்டு வந்தாச்சு. 19 ரூபா. இது வந்து தேக்கு ப்ளஸ் வந்து வுட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு இது, நல்லாயிருக்கு, நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த தலைமேடு இருக்குல்ல, அந்த இது வந்து பிளைன் டிசைனு. டிசைன் வச்சதுன்னா இன்னும் நிறையா டிசைன் வச்சிருக்கோம், அது வந்து இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகம்னாங்க. ஸோ அதனால் நம்ம பிளைனே வாங்கிக்கலாம், படுத்து தான் தூங்க போகிறோம். அதில் என்ன பிளைன் இருந்தால் என்ன டிசைன் தான் அப்படியே இருக்க போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பிளைனுங்கிறது இந்த டிசைன் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஹார்ட் போட்டிருந்துச்சு அப்படின்ட்டு எடுத்தாச்சு. நான் இது ஃபிட் பண்ணுறப்ப உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா தலைமேடையும் இந்த காலுக்கு வர தலைமேட்டையும் கால் மாடு வந்து 4 போல்ட் இருந்துச்சு, அது போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, பெட்டு தனியாக மேலே தலைமாடு தனியாக வந்துச்சு, ஃபிட் பண்ணி விட்டு போனாங்க. வந்து ஆட்டோவுக்கு 650 ரூபா வாடகை ப்ளஸ் ஃபிட்டிங் சார்ஜ் 100 ரூபா கேட்டாங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்குது. ஓகே, கீழே படுத்துட்டு இருந்து ரொம்ப வெயில் காலத்தில் கீழே படுக்க முடியல, ஓவர் ஹீட்டாக இருக்குமா. ஸோ அதனால தான் பெட்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் பிளான் பண்ணி இப்போ தான் வாங்க முடிஞ்சது இந்த பெட்டே. கட்டில் பெட்டு வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன், வரும் வந்துச்சுன்னா அதுக்கே அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம் அதை எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு அது இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான், அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற யூஸர் ரிவ்யூவும் கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், நல்லாயிருக்கா இல்லையான்னு கீழே சொல்லுங்கள். வாங்குற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன் எந்த கடையிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வாங்க வந்தால் இப்போ பேசி வாங்குங்க. இது வந்து குயின் சைஸ்னால் 72x60, அதாவது 5 அடிக்கு 7 அடி 6 அடி 5x6 சைஸு. கீழே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 1 அடி கேப் இருக்குது, கீழே கால் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பெட்டு எல்லாமே வந்து முட்டி மடங்குற அளவுக்கு இல்லாமல் நார்மலாக இருக்குது. நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான், ஸோ அதனால் அந்த நார்மலாக தான் இருக்குது, முட்டி மடங்குற கரெக்டாக மடக்குனா கரெக்டாக எல்போ சைஸில் எல் சைஸில் ஷேப்பில் தான் இருக்குது கால். ஸோ அதனால் வந்து ரொம்பவும் கீழே டவுனாக இல்லை, நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் படுத்து தூங்கினாலும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ஹீட்டு மாதிரி அந்த மாதிரி எதாவது இல்லை. வேலை வேறு 2 வச்சுட்டு விரித்து விட்டு அப்படியே அதிலே தான் படுத்து தூங்கணும், நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கினதுனா கூட வாங்குங்க, ரேட்டு அனுசரித்து வாங்கிக்குவாங்க. எல்லா சைஸ் பெட்டுமே இருக்குது, அதாவது ரொம்ப பெரிய கடையில் நம்பி பார்க்கல, ஒரு நார்மலான கடையில் தான் போய் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நல்லா இருந்துச்சு, ரேட்டும் நம்ம சரி சொன்னால் அனுசரித்து குறைச்சிக்கிறாங்க, ஓரளவுக்கு அவங்க கட்டுப்படியானால் தானே குறைச்சிக்குவாங்க, ரொம்பவும் நஷ்டத்துக்கும் குறைச்சிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட இன்னொரு இது வாங்கிட்டு வந்தேன், அது என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அதை வந்து மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, யூடியூப்பில் ஏகப்பட்ட சேனல் பார்ப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் யூடியூப்பர். நான் இப்போ தான் யூடியூப் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ இன்னும் போக போக வந்து இன்னும் நல்லா குவாலிட்டியாக வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கேமராவும் ஒன்று வாங்கணும், அதுக்கெல்லாம் அமௌண்ட் இல்லை, எல்லாம் இஎம்ஐலே போட்டோம்னா வாங்குற சம்பளத்துக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எதாவது திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி வந்தால் செலவு பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் ஒன்று ஒன்றா போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 1000 மினிமம் இந்த வருஷத்தில் 1000 டச் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். அது நீங்கள் நினச்சிங்கன்னா 1 மாதத்துலேயே கூட முடியும், ஒன்றும் இல்லை. இந்த சேனல் நம்ம போடுற வீடியோ வந்து ஷேர் பட்டன் கீழே இருக்கும், லைக்கு ஷேர் டிஸ்லைக்கு பக்கத்தில் ஷேர் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவோ இல்லை உங்கள் குரூப்புக்கோ நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து அவங்க பார்த்துட்டு ஏதோ நீங்கள் அனுப்புகிற ஒரு 10 பேர்த்தில் ஏதோ ஒருத்தராக சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட போதும்,
போக போக வந்து நல்ல நல்ல வீடியோலாம் கட்டி தந்துக்கிட்டே தான் இருப்பேன் பெட்டராக. மீண்டும் அடுத்த நல்ல நல்ல வீடியோகளும் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.